தூத்துக்குடி புனித பிரான்சிஸ் சவேரியார் மேல்நிலை பள்ளியில் மாணவர்களுக்கு அரிசி மற்றும் காய்கறிகள் வழங்கப்பட்டன. தூத்துக்குடி புனித பிரான்சிஸ் சவேரியார் மேல்நிலை பள்ளியில் ஓய்வு பெற்ற தமிழாசிரியர் ஹரிகரன் அவரது சொந்த செலவில் பள்ளி மாணவர்களுக்கு அரிசி மற்றும் காய்கறிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கு ஹரிகரன் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைவரையும் ஆசிரியர் பெனிட்டன் வரவேற்று பேசினார். இதில் பள்ளி தலைமை ஆசிரியர் அருட்சகோரர் ஆரோக்கியதாஸ் கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களுக்கு அரிசி மற்றும் காய்கறிகளை வழங்கினார். அரசு மருத்துவமனையில் வந்து நின்று பணி செய்த மாணவர்கள் எங்களுடைய மாணவர்கள். இந்த நிகழ்ச்சியில் மாணவர் இயக்க தலைவர் ஹெர்மன் ஹில்ட், அருட் சகோதரர் ஸ்டீஃபன், அமிர்தராஜ், பிரான்சிஸ், நெய்தல் அண்டோ, சகாயராஜ், விமல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழ் ஆசிரியர் ஹரிகரன் இதற்கு முன் கஜா புயல் மற்றும் கடந்த ஆண்டு கொரோனா தொற்று காலத்தில் பள்ளி மாணவர்களுக்கு நிவாரண உதவி செய்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த மாணவர்கள் சமூகம் வருங்காலத்தில் நீங்கள் முன்னாள் மாணவ இயக்கத்தினுடைய தந்தை சேல்ஸ் அவர்கள், நம்முடைய வளாக நிதி பொறுப்பாளர் அருள் தந்தை விக்டர் அவர்கள், நம்முடைய அவருடைய தெளிவாக நெஞ்சலிருந்து நன்றிகளோடு வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவர்கள் எல்லோருக்கும் நன்றி கூறுகிறேன். மேலும் இந்த மாதிரி அரசியல்கள் நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். வாழ்வில் நன்றி. வணக்கம். இந்த கொரோனா காலகட்டத்தில் எங்களுடைய பள்ளி மாணவர்கள், ஏழை எளிய மாணவர்களுக்கு எங்களுடைய முன்னாள் தமிழாசிரியர் இந்த மாணவர்களுக்கு உணவுப் பொருட்களை வழங்கி அவர்கள் வாழ்வு வளம் பெற வேண்டும் என்று நினைத்து இதை செய்திருக்கிறார். 100 மாணவர்கள் இதில் பயனாளிகள். ஆகவே இந்த மாணவர்களுடைய வாழ்வில் ஒளியேற்றவும் அவர்கள் வளமாக படிக்கவும் இந்த உதவி பெருவுதவியாக இருக்கும். இந்த காலகட்டத்தில், கொரோனா காலகட்டத்தில் வேலையின்றி இருக்கின்ற பெற்றோர்களுக்கு இது மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும் என்பது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இப்படிப்பட்ட பெரிய உதவி செய்த எங்கள் முன்னாள் ஆசிரியர்களுக்கும், ஆசிரியர் அவர்களுக்கும், அவருடைய துணைவாருக்கும் எங்கள் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளோடு கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.